உபவீதினமுத்வகுண்டவந்தம் ரஜகப்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீரே சிகையா சேகரிதம் பதிம் யதீனாம் அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. போன அதிகரணத்துல உபாசனம், உட்கார்ந்து கொண்டா, நின்று கொண்டா, நடந்து கொண்டா, படுத்துண்டா, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு, மனதனுடைய ஒருமுகத்தன்மை வேணும், அந்த மனசுக்கு கான்சன்ட்ரேஷன், ஒருமுகத்தன்மை, ஏகாகிரத்தை வேணும்னு, அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னுட்டு சாதிச்சு முடிச்சார் ஆசீனாதிகரணத்துல. உட்கார்ந்து கொண்டுதான் பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த உபாசனமானது பல முறை பண்ணணும்னு சொன்னீங்க. முதல் அதிகரணத்துல ஆவர்த்தி அதிகரணத்துல ஆவர்த்தி அசகிறது உபதேசாது அப்படின்னு சொன்னீங்க, பல முறை பண்ணணும் அப்படின்னு. அந்த பல முறைங்கிறதுடைய அர்த்தம் என்ன? ஒரு நாள், ஒரு நாள்ல காத்தாலேருந்து சாயங்காலம் வரையும் ராத்திரி பத்தியந்தம் பகவானையே ஒருத்தன் சிந்தனை பண்றான். அப்போ அவனுக்கு வந்து பல முறை பண்ணினதாகிறதோ இல்லையா, இல்ல ரெண்டு நாள் பண்றான் பொறுமே அப்படியா? அல்லது ஆ ஜீவன் இங்கேருந்து கிளம்புறான் பாருங்க, மகாபிரஸ்தானம் அப்படின்றோம். மகாபிரஸ்தானம் இங்கேருந்து கிளம்புறது எப்பவோ அது பரியந்தம் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. ஏன் அந்த மாதிரி சந்தேகம் வரணும்னா, பல முறையும் பண்றதுன்றது ஒரு நாள்லயும் இருக்கலாமே, ஒரு நாள்லயும் இருக்கலாம், ஒரு நாள் கூட பல முறை பண்றோம் நாம. பகவான நினைச்சுட்டே இருக்கணும், காத்தாலே பொழுது நினைச்சுட்டே இருந்தாலும் அதுவே போருமே அப்படின்னு தோன்றது. ஆனால் பகவத்கீதா வசனம், உபனிஷத் வசனம் இதெல்லாம் சேவிக்கிற சமயத்துல பல முறை இல்லை, பல முறைன்றது கூட நம்ம கிளம்புறோம் இங்கேயிருந்து மகாபிரஸ்தானம் ஆகுது, அது பரியந்தம் பண்ணிதான் ஆகணும்னு தோன்றது. அதனால சந்தேகம் வந்துடுறது. இங்க பூர்வ பக்ஷி பல முறை பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையோ, அது ஒரு நாள் பண்ணா கூட சாஸ்திரத்தை சொன்னதும் செஞ்சுடுறதா ஆயிடுறது. சாஸ்திரம் என்ன சொல்றது, பல முறை பண்ணணும்னு சொல்றதுன்னு தான் நீ சொல்ற. ஆவர்த்தி அசக்கிறது உபதேசா, உபாசனம், தியானம், தியானம்னா அப்படியே தைல தாராவது எப்பொழுதும் இடைவெளியே இல்லாம நினைச்சுட்டே இருக்கிறது, பகவானை சிந்தனை பண்றது, அதான் சொன்னேன். அது ஒரு நாள் முழுக்க முழுக்க பண்ணினா கூட அது முட்டுடுறதே, ஒருவேளை தானே பண்ணக்கூடாது, ஒரே ஒரு வாட்டி பண்ணக்கூடாது, பல முறை பண்ணணும் தான் சொன்னேன். அந்த பல முறைன்றது ஒரு நாள்லயே முட்டுடுறது, அதனால அதுவே பூர்மையே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் தன்னுடைய ஆக்ஷேபத்தை தெரிவிக்கிறான். அதற்கு சித்தாந்தம் அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இந்த உபாசனங்கிறது எதுக்குன்னா என்ன பண்றது அப்படின்னாக்க, நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கோசரமே வந்திருக்கு. நம்ம பண்ற புண்ணியமோ பாபமோ எல்லாமே பாபம்தான். அதனால இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கோசரம்தான் இந்த உபாசனம்ன்றதே இருக்கு. நித்தியபடி நாம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எப்ப பகவான நினைக்கிறோமோ அந்த சமயத்துல, பகவானை சிந்தனை பண்ற சமயத்துல நாம எதுவும் தப்பு பண்றதே கிடையாது. பெருமாளை மனசு விட்டு பெருமாளை பக்தியோட சேவிச்சோம்னாக்க அந்த சமயத்துல நாம நிச்சயமா தவறு பண்றது இல்லை. கை கூப்பிடுறோம், மனசு உருகி சேவிக்கிறோம். இந்த மாதிரி சமயத்துல எந்த தப்புன்னு தோண மாட்டேன்றது. அத நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கோயில்ல போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், திருப்பி ஆத்துக்கு வந்துட்டாக்க திருப்பி ஆரம்பிச்சுடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம உள்ள விழுந்துடுறோம். அதனால நம்ம தவறு நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய தவறுகள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அந்த தவறுகள் எல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே தியானம் பண்ணணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை எப்பொழுது பகவத் சிந்தனையாகவே இருந்ததுன்னாக்க, யாரோடையும் நமக்கு போட்டியோ பொறாமையோ விரோதமோ மனஸ்தாபமோ எதுவும் வராது. எதுவும் வராம ஏன்னாக்க,
பண விஷயம், நில விஷயம், இத மாதிரி விஷயங்கள்ல தான் எல்லாருக்கும் போட்டி இருக்கே தவிர்த்து பக்தி விஷயத்துல யாருக்குமே போட்டி கிடையாது. அதனால இந்த பெருமாளே கீதையில சாதிச்சிருக்கார். ஆகவே இந்த பக்தி விஷயத்துல போட்டியே கிடையாது. நான் என் மனசுனாலும் நான் பெருமாள் நினைக்க போறேன், இன்னொருத்தர் அவர் மனசுனாலும் நினைக்க போறார், அதுல என்ன போட்டி இருக்க போறது? ஆகையினால இந்த பக்தி விஷயத்துல விரோதமோ மனஸ்தாபமோ போட்டியோ எதுவும் இல்லாததுனால நமக்கு நித்தியபடி பண்றதுனால தப்பு பண்ண மாட்டோம். இது சாதாரணமான சமாதானம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் கடைசியில சொல்றது சகல் வீபம் வர்த்தயன் யாவதோ யாவதாயுஷம் பிரம்மலோகம் அப்படின்னுட்டு சொல்றது. யாவதாயுஷம்னு ஒரு பதம் போடும். சகல் வீபம் வர்த்தயன், நல்ல ஆச்சாரிய குலத்துல வாசிச்சவனாக நல்ல இடத்துல இருந்துட்டு கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்தன், நைட்டிக பிரம்மச்சாரியா இருந்தா குருகுலத்திலேயே இருக்கிறது, அல்லது ஒரு சன்னியாசியா இருந்தா ஆசிரமத்துல இருக்கிறது, இத மாதிரி இருந்துட்டு எப்பொழுதும் சகல் தெய்வம் வர்த்தேன் யாவதாயுதம் பிரம்மலோகம் அதிகம் அபிசம்பத்தியதே நஜமதாவத்ததேன்னு இருக்கு. அதனால பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த யாவதாயுஷம்னு ஒரு பதம் இருக்கு. யாவதாயுஷம்ன்றதுனால அது நமக்கு முக்கியமான பதம். ஆயுஷ்காலம் முழுக்க அத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால எப்பொழுதும் பண்ணிட்டுதான் இருக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணத்துல ஒரு விஷயம் சாதிக்க போற. என்ன சாதிக்க போறேன்னா, இந்த மாதிரி நாம வந்து யாவதாயுஷம் பண்றோம், நமக்கு எவ்வளவு நாள் ஆயுஷ் இருக்கோ அவ்வளவு நாள் பெருமாளையே நினைக்கிறோம். அது அப்படி மாதிரி நம்ம பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தாக்கா அதனாலயே நமக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடுமா, அந்த ஜென்மாவளியே கிடைச்சிடுமான்னு கேள்வி கேட்டு அது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, பிராரப்த கர்மான்றது எந்த ஜென்மாவில முடியும், எந்த உடம்புல முடியும்ன்றது யாருக்கும் தெரியாது. நம்ம எவ்வளவு பிராரப்த கர்மா சேர்த்து வச்சிருக்கோமோ தெரியாது. நம்ம அனுபவிக்கிறலாம் ஒன்னு ரெண்டு இல்லை. நம்ம பண்ணினது அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி அபராத சஹசிரபாஜனம் அகமஸ்தி அபராதானாம் ஆலய. நம்ம பெரியவாள்லாம் நைச்சான சொந்தானம் இல்ல. இது இவாள்லாம் நம்ம கோசனம் சொல்லி கொடுத்துட்டு போறா. நாமெல்லாம் நிறைய அபராதங்கள் பண்ணிட்டேதான் இருக்கோம், தெரிஞ்சும் பண்றோம் தெரியாமலும் பண்றோம். அதனால இவைகள்லாம் சேர்ந்துட்டே போறது இல்லையா. இந்த அபராதங்கள்லாம் பகவான்கிட்ட பாபம் பண்ற முடியோ, இந்த பாபங்கள்லாம் எப்ப கழியும்? இன்னைக்கே முடியுமா? இங்க சொல்றது உண்டு, திருவேங்கனுடைய சன்னதியில எல்லாரும் பெருமாளை சேவைக்கு வரா. எல்லா பெருமாள்கிட்டையும் தான் பக்தி இருக்கு, ஆனா திருவேங்கனமுடையான்கிட்ட அப்படி ஒரு அபரிமிதமான பக்தி எல்லாருக்கும். ஒரு க்ஷணம் சேவிச்சா கூட மனசு ஆனந்தப்படுறது. அந்த மாதிரி திருவேங்கனமுடையான்கிட்ட எல்லாரும் ஆசையா இருக்கும். அதனால இங்க வந்தாக்க பலன் நல்லா கிடைக்கிறது எல்லாருக்கும். பெருமாளை சேவிச்சுட்டு போனாக்க நல்லதை நடக்கிறது. ஆனா இவ என்ன பண்றோம், நாம எல்லாரும் இந்த பெருமாள் திருவடி வாரத்துல பாபத்தெல்லாம் கூட்டிட்டு போயிடுறோம், எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடுறோம். அப்படி பண்ணினா என்ன ஆகுதுன்னாக்கா, அதோட பலன் இந்த ஊர் ஜனங்கள் அனுபவிப்பா. ஏன்னா பாபத்தினுடைய பலனால பூமியில அது கடந்து போயிடுறதுதான். மழை பெய்ய மாட்டேன்றது, வெயில் பயங்கரமா காயிருது, தீர்த்தம் தானே முக்கியம். பிருத்திவியாம் திரேணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம், நல்ல தீர்த்தம் வேணும், நல்ல ஆகாரம் வேணும், அது மாதிரி நல்ல பொன்மொழிகள் வேணும், ஜீவனம் நல்ல வார்த்தைகள், இந்த மூணு. இதுல ஜலமே இல்லைன்னா எப்படி அன்னம் கிடைக்கும்? காயறது வெயில். இந்த மாதிரி பாபங்கள்லாம் சாமான்யமானது இல்லை. அதனால இந்த பாபங்கள்லாம் உடனே போயிடுமண்ணா, உடனே பாபங்கள்ன்றது போகவே போகாது. அதனால இந்த ஜென்மாவிலையும் போகலாம், பல ஜென்மாக்கள்ல போகலாம், அடுத்த ஜென்மாக்கள்ல போகலாம். அதனால எந்த ஜென்மாவில இந்த பாபங்கள்லாம் போகும், எந்த ஜென்மாவில நமக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றது வியவஸ்தையே கிடையாது, நியமம் இல்லை. நியமம் இல்லாததுனால எப்ப வேணாலும் கிடைக்கலாம் அது அப்படின்னு சாதிக்க போற. அதனால யாவதாயுஷம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆயுஷம் முழுக்க பண்ணிட்டு இருக்கணும். அப்படி பண்றதுனாலதான் இந்த பாபங்கள்லாம் இது
இது பண்ணாம இருப்போம், நம்மளுக்கு வளராது பாபங்கள். பாபங்கள் வளராம இருக்கிறதுனால அதனால நமக்கு படுத்தாது மோட்சம் கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், கீதையில பிரம்மாண்ட ஒரு விஷயம் சொல்ற, சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சாதிக்கிறார் எட்டாவது அத்தியாயத்துல. என்ன சாதிக்கிறார்னா, பெருமாளை எப்பொழுதும் தியானம் பண்ணுங்கோ. நீங்க எந்த விஷயத்த நினைச்சுட்டே இருக்கீங்களோ அதுதான் கடைசியில வரும் நமக்கு, அந்திம ஸ்மிருதின்னு பேர். பிரபத்திக்கு வேணா அந்திம ஸ்மிருதி வேண்டாம், ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அந்திம ஸ்மிருதி முக்கியம். ஏன்னா நமக்கு ஜடபரத உபாக்கியான எல்லாம் தெரியும், ஆதிபரதன் மானா பிறக்கிறார், அப்புறம் ஜடபரதரா அவதரிக்கிறார் அவர். அதனால அவர் மானை நினைச்சுட்டே போனதுனால மானா பொறுத்துட்டார் அவர். ஏன்னா பிரம்மவித்து, அந்த பிரம்மவித்தியினுடைய பிரபாவம் இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சது, ஐயோ ஒரு ஜென்மா வேஸ்ட் ஆகிட்டு இன்னொரு ஜென்மாவையும் இது மாட்டின் முழிக்க ஒரு மிருகமாக. அதனாலதான் அதுக்கப்புறம் நல்ல ரிஷி குலத்துல பிறக்கிறார் அப்படி. அதனால எதை நம்ம மனசுல நினைச்சுட்டே இருக்குமோ கடைசி மரண தருவாய பிரியந்தம், அந்த மரண பிரியந்தம் எதை நினைச்சுட்டே இருக்குமோ அதுதான் நமக்கு சித்திக்கும். சதா தத்பாவ பாவிதா. அதனால பிரம்மா என்ன சொல்ற, என்னையே எப்பொழுதும் நினைச்சுட்டு, என்னையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருந்தேன்னாக்க உனக்கு அந்திம ஸ்மிருதியும் என் சிந்தனையே இருக்கும். ஏன்னா அதுதான் அபியாசம் ஆகுது, எது நமக்கு அபியாசம் ஆகுதோ அதுதான் நாம கடைசியில நினைச்சுப்போம். பெருமாளையே நம்ம அபியாசம் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்கோ, அப்போ நமக்கு பெருமாள் பிராப்தி வந்துடும், பகவத் பிராப்தின்றது. அதனால ஆரம்பணம் சீலனம் புனப்புன அபியாச அப்படிங்கிற எம்பெருமானார் இத வந்து அபியாச லட்சணத்தை சொல்லச்சு. எதை ஆரம்பிக்கிறோமோ, எத்தை பிடிச்சுண்டு ஆரம்பிக்கிறோமோ ஆலம்பனமாக பெருமாள்தான், பெருமாள் திருவேணி தானே பிடிச்சிட்டு இருக்கோம் தெரியும் உங்களுக்கு கிரகத்தை, அதனால அதை எப்பொழுதும் சிந்தனை பண்ணுங்கோ அப்படிங்கிறது. அதனால நாம வந்து ஆப்பிரயாணம், இந்த மகா பிரஸ்தானம் கிளம்புறவே அது பரியந்த எம்பெருமானியே நினைச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அந்த கடைசியில அந்திம ஸ்மிருதியும் பகவத் விஷயமாக நிற்கும் அது. அதனால நமக்கு மோட்சத்துக்கு குறவே இல்லாம இருக்கும். ஆகையினால ஆப்பிரயாணம் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், இல்லாத போனாக்க நமக்கு விச்சேதம் வந்துடும், இடைவெளி வந்துடும். இடைவெளி வந்துருத்துனாக்க புனப்புன ஜன்மப்பிராப்தி வந்துடும். ஜன்மப்பிராப்தி வந்ததுன்னாக்க எப்ப முடியும், இந்த சம்சார சக்கரத்துல இருந்து எப்ப நம்ம மீண்டு எழுந்திருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாம போயிடும். அதனால அந்த கஷ்டம் நமக்கு வரவே கூடாது. ஆகவே இந்த உபாசகனானவன் உபாசனத்தை ஒரு நாள்ல பலமுறை பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் ஒரு நாள்லயே முடிச்சிடக்கூடாது. இல்லையே யாவதாயுஷம் பிரம்மலோகம் அப்படின்லாம் பதம் இருக்கு, ஆனா அதுல விதி பிரச்சனை இல்லையே, கட்டளை இடுது இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லையேன்னா இல்லாட்டா போட்டமே. அதனால என்ன, இது அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதோ இல்லையோ, அதனால இது அனுவாதமாகாது. இது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, விதிக்கிறது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால இது விதிக்க விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட, கட்டளை இடுகிற அந்த சொல் இல்லாட்டா கூட நமக்கு அபூர்வ விஷயமா போயிடவே எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும். அதனாலதான் பாருங்க பிரபத்தி கூட சரி, சரணாகதி பண்ணினாக்க எல்லா பாபங்களும் போயிடுறது, அதுக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டாம், அதனால இஷ்டத்துக்கு இருக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அது கூட அதுமுட்டார் சுவாமி எழுதிக்கணும். எப்பொழுதுமே பிரமாளதான் நினைக்கணும், சேஷாயுஷ்யப்பு சேஷி தம்பதிதையா தீக்ஷா முதீக்ஷாமையே அப்படிங்கிறார் சுவாமி. என்னுடைய மீதி இருக்கிற ஆயுசு கடைசி கிரந்தம், அதுக்கப்புறம் சம்பிரதாய குருஷத்து விரோத பரிகாரம் வந்தது, ஆனாலும் கூட இதுதான் பிரம்மாண்டமான கிரந்தம் சிவகிரகம் பெருசாரம் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப சாதிக்கிறார் சேஷாயுஷ்யப்பி அப்படின்னு. எப்பொழுதும் எம்பெருமானியே நினைச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரி. அதனாலதான் உத்தர கிருத்தியாதிகாரமே வந்தது. ஒரு பிரபன்னன் ஆச்சதே அபயம் சர்வபூதேபியோ அப்படின்லாம் பெருமாள் சொல்லிட்டார். அதனால சரணாயம் தான் பண்ணியாச்சு, நம்ம இஷ்டப்படி இருக்கலாமே
அப்படின்னு நினைக்க கூடாது. இதுதான் உத்தரகிருத்தியாதிகாரத்துல அவ்வளவு விளக்கமா சுவாமி சாதிச்சிருக்கார். ஆகையினால ஒரு பிரபன்னனுக்கே அப்படின்னாக்க பக்தி யோகனிஷ்டனுக்கு கேட்கவே வேண்டாம். ஆகையினால எப்பொழுதும் பகவத் சிந்தனைன்றது நமக்கு தேவை. அந்த பகவத் சிந்தனை தேவைன்றதுனால அது அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால அது ஆப்ரயாணாது தத்ராபிக திருஷ்டம் அப்படின்னு சூத்திரம் சூத்திரக்காரர் சாதிக்கிறார். நாம வந்து எவ்வளவு நாள் இங்க இருக்கிறோமோ, எப்ப இங்க இருந்து கிளம்புறோமோ அது பர்யந்தம் விடாம அனுஷ்டிக்கணும். இதுதான் உபாசனத்தினுடைய சுரூபமே அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீசுக்திய சேவிக்கலாம். ஆப்ரயாணா தத்ராபி திருஷ்டம் ததிதம் அபவர்க்க சாதனம் உபாசனம் ஏகஸ்மின் அகனி காரியம் உத பிரத்யகம் ஆப்ரயாணாத் அனுவர்த்தனீயமிச்சு சம்சய ததிதம். இதோ இவ்வளவு தூரம் பேசினவே உபாசனம் அந்த மோக்ஷோபாயமா இருக்குது, அது அபவர்க்க சாதனம் மோக்ஷ சாதனம். அபவர்க்கம்னா மோக்ஷம் சாதனம். அது என்னது? உபாசனம். ஏகஸ்மின் அகனி காரியம் ஒரே நாள்ல அத அனுஷ்டிக்கணுமா? உத பிரத்யகம் பிரதிதினம். பிரதிதினம்ன்றதுனால எவ்வளவு நாள் அது அப்படின்னு கேள்வி வந்தது என்ன? ஆப்ரயாணாத் தன்னுடைய அந்திம பிரயாணம் இருக்கே பிரதிபாசம் தேசியன் பாருங்கோ அதராஜக சாரு வம்சநாளாக மகட்டாளம்பு மயூர பிஞ்சமாளா ஹரிணீனசிதா விபங்கணீரா பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே அப்படிங்கிறார் சுவாமி. அந்திம பிரயாணே நான் கடம்பிச்சே கூட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அற்புதமான திருமுகம் திருமேனி அது எனக்கு வந்து அப்படியே ஸ்புரிக்கணும், நேர சாட்சாத்தரிக்கணும் நானு அப்படின்னு பிரார்த்திக்கிற ஆதரனால அந்திம பிரயாண பர்யந்தம் இருக்கணும் அனுவர்த்தனியம். இது சம்சயா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷம் ஏகஸ்மின்னேவ அகனி சாஸ்திரார்த்தசிய கிருதத்வா நீதான் சொல்றக்க அசகிருத ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் பண்ணணும் பல முறை பண்ணணும்னு சொன்னேன். அது கூட அகனி ஏகஸ்மின் ஆய்வு அகனி ஒரே ஒரு நாள்லயே ஒரு நாள்ல பண்ணா கூட சாஸ்திரார்த்தசிய கிருதத்வா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதானது பண்ணப்பட்டதா இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆயிடுறது. கிருதத்வாத்து தாவத்தைவ பரிசமாபனியம் அந்த ஒரு நாள்லயே அதை முடிச்சுடலாம். ஒரு நாள்லயே முடிச்சுடலாம், முடிச்சுட்டா நிம்மதியான பாடு. இல்லையே யாவதாயுஷம் பிரம்மலோகம் அப்படின்லாம் இருக்குதே, யாவதாயுஷம்ன்ற பதத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா யாவதாயுஷம் இது இது வச்சனம். அந்த வச்சனம் விதி சப்தசிய அபாவா அங்க விதி பிரத்தியமே இல்லையே. விதி பிரத்தியம் இருக்கணும் உபாசித்த குருவீத இத மாதிரி விதி பிரத்தியம் இருக்கணும். அந்த மாதிரி விதி பிரத்தியம் இல்லை. பொதுவா ஒரு அனுவாத வாக்கியம் அது யாவது அப்படின்லாம் இருக்கிறதுனால அனுவாத வாக்கியம். அனுவாத வாக்கியம்னாக்க ஏற்கனவே இருக்கிறத திருப்பி சொல்றதுன்ற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால கட்டளையே இல்லை. விதிசப்தசி அபாவாது வித்யாயாக பழையன உபசம்மாறப்படும். அதுல வித்யைக்கு பலன் என்ன? பிரம்ம பிராப்தி. அந்த பிரம்ம பிராப்தியானது அவன் இருக்கிற மட்டும் பிரம்மத்தை அனுபவிப்பான்னு அந்த அர்த்தம் அர்த்தம் பண்ணிடணும். அப்படியான நித்தியம் எபெருமான் கிட்டேயே பலத்தை அனுபவிப்பான், மோட்ச சுகம்ன்றது அது மாதிரி இருக்கும் அப்படின்ற அர்த்தம் அது. அததான் சொல்ல வருது. அதனால ஒரு நாள்ல முடிச்சுட்டாலே போறோம். இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம் ஆயிடுச்சு. சாத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிற ஆப்ரயாணாத் அனுவர்த்தனியம். ஆப்ரயாணாத் எப்ப நம்ம கிளம்புறோமோ கிளம்புற பர்யந்தம் அனுவர்த்தனியம். அந்த கிளம்புறதுன்றது எப்போன்றது சொல்லலை, எந்த ஜென்மாவிலன்னு சொல்லலை, அதுக்கு நியமம் கிடையாது. அதனால அனுவர்த்தனியம் இந்த உபாசனத்தை எப்பொழுதும் அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணணும். புதக ஏன் அப்படின்னு தத்ராபி திருஷ்டம் அந்த விஷயத்திலையும் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. சகல் வேமம் வத்த என்ன
குடும்பே சுசோதேசே அப்படின்னு தத்தே பிரம்மா பிரஜாபதி பிரஜாபதி மனுபியா ஆச்சாரிய உலாத் வேதபதி தேதாவிதானம் குரோஹ கர்மாதி தேவேன குடும்பே சுசோ தேசே அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா முடிக்கிறது சாந்தோக்கியோபனன். அது சொல்லச்ச சகல்வேவம் வர்த்தையன்னு அவன் இவ்வாறாக இருந்து கொண்டு எவ்வளவு நாள் யாவதாயுஷம் வர்த்தையன்னு அவ்வளோ நாள் இருந்துட்டு பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே அதுக்கப்புறம்தான் பிரம்மலோகத்தை அடைவான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது அது சொல்றது இல்ல நாங்க வந்து இது விதி பிரச்சனை இல்லையே அனுவாதம் தான் சொன்னமே அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சமாதானம் அப்பிராப்தத்வேன அனுவாதத்துவ அசம்பவா. இது அப்பிராப்தம் சரியா அப்பூர்வ விஷயம் நம்மளால அறியப்படாத விஷயம். அறியப்படாத விஷயத்த அத வந்து அனுவாதம் சொல்ல முடியாது. ஏற்கனவே தெரிஞ்சத திருப்பி சொன்னாதான் அனுவாதம். தெரியாத விஷயத்த நமக்கு உபனிஷத் போதிக்கிறது. அதனால இது வந்து விதிரேவ இது விதி வாக்கியம்தான். ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லிடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல விதி பிரத்யமாவே அங்க நாம கல்பிச்சுக்கணும். தெரிஞ்ச விஷயத்த விதி பிரத்யமா இருந்தா கூட அது விதி கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்சுட்டு தானே சொல்றது அதனால அது விதி பிரத்யமா இல்ல அது அனுவாதம் சொல்லிடுவோம். விதி பிரத்யம் இருக்கிறதுனாலேயே அபூர்வ விஷயம்னு அர்த்தம் கிடையாது. விதி பிரத்தியம் இல்லாததுனால அபூர்வ விஷயம் இல்லை அப்படின்னு கிடையாது. எது நமக்கு தெரியாததை சொல்றதோ அந்த வாக்கியம் சாதாரண வாக்கியமா இருந்தாலும் அது விதி பிரத்திய வாக்கியம்தான். அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அதை சொல்றது அது. அதனால இந்த ஆப்ரயாணாதிகரணத்துல சொல்றது என்ன அப்படின்னாக்க சுவாமி தேசிகன் உத்தரகிருத்திய அதிகாரத்துல ஒரு பிரபன்னனுக்கு சொல்றத அத இங்க வந்து பலதேசம் சொல்லிட்டேன். அதுதான் இது பலத்தோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பூர்வபக்ஷியனுடைய ரீதியா. ஏன்னா இந்த பிரபன்னனுக்கு அது ஆகும். ஆனால் பக்தி யோக நிஷ்டனுக்கு அப்படி கிடையாது. எப்பொழுதும் அனுஷிச்சுட்டு இருக்கணும். அதனால இங்க இருந்து எப்ப இவன் கிளம்புவானோ அது பரியந்தம் இவன் அதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும். அதனால அதை நிறுத்திடக்கூடாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம் ஆப்ரயாணாதிகரணம். இது பரியந்தம் ஆறு அதிகரணங்கள் வந்திருக்கும். இந்த ஆறு அதிகரணங்கள்னால உபாசன விஷயமான விசாரங்கள் எல்லாம் பண்ணிட்ட சூத்திரகாரர். அடுத்து அஞ்சு அதிகரணங்கள்னால இந்த உபாசனத்தை அனுஷ்டிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி சாதிக்க போற. இதுக்கு தததிகமாதிகரணம் பேர். இந்த அடுத்த அதிகரணத்துக்கு தது அதிகமாதிகரணம். இதுக்கு அவதாரிகம் வந்து இப்படி விஞ்ஞாபிச்சுக்கிறேன் தததிகமாதிகரணம். அப்படின்னாக்க அதிகமம் அப்படின்னாக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த புது விஷயம் நல்ல விஷயம் அதை நாம ஆரம்பிச்சாலே போதும். அதனாலேயே நமக்கு வந்து மனசுல ஒரு சந்துஷ்டி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் பலன் அழகா பரிமளிக்கும். இதெல்லாம் லோகத்துல சாதாரண விஷயங்களே நல்ல விஷயங்கள் பண்ணச்சு. கெட்ட விஷயங்கள் பண்ணாக்க அதனுடைய பலன் விபரீதமா போகும். ஆனால் சத்விஷயங்களை நாம் அனுஷ்டிக்கச்சு கோயிலுக்கு போறோன்னு கிளம்புங்கோ அது யாத்திரைன்னு சொல்லச்சு ரெண்டு மூணு யாத்திரையை ஒஸ்தியா சொல்லுவா. அதுல பிரதானமாக அக்ரூரருடைய யாத்திரை அத மாதிரி திருவேங்கடமுடைய திருவேங்கட யாத்திரை இந்த ரெண்டு யாத்திரையும் ரொம்ப விசேஷமா சொல்லுவாரு. நீங்க மலைக்கு கிளம்பணும் அப்படின்னும் அடுத்து ஒரு கோயிலுக்கு போனோடனே கிளம்புங்கோ கோயிலுக்கு கிளம்பச்சேவே நமக்கு ஒரு உற்சாகம் வருது. அது நம்ம அனுபவிக்கிறோம் கோயிலுக்கு போனோம்னாலே கோயில் அது கிளம்பச்சேவே சந்தோஷம். கோயிலுக்கு போற உள்ள போயிட்டோடனே இன்னும் சந்தோஷம். பெருமாளை சேவிச்சுட்டா தாயாரை சேவிச்சுட்டா மனசு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதுவும் நம்ம திருவேங்கடமுடையான சேவிச்சுட்டு வெளில வந்துட்டா பசி தாகம் எல்லாம் போயிடுறது. ஒண்ணு அந்த பசி தாகமே தெரியாது. அந்த பிரமாண சேவிக்கிற சேவிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா அந்த திருப்தியே நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அவ எவ்வளவு தள்ளி விட்டாலும் சரி ஒரு க்ஷணம் சேவிச்சாலும் சரி ஒரு நிமிஷம் சேவிச்சாலும் சரி அல்லது எவ்வளோ நாள் சேவிச்சாலும் சரி நமக்கு ஆனந்தம் அப்படி ஒரு பரிமளிக்கும். அதனால அந்த ஆரம்பத்திலேயே இதெல்லாம் உண்டாயிடும். அத மாதிரிதான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது.
பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சாலே ஒரு திருப்தி வந்துடும். இதெல்லாம் பலதசை, இதெல்லாம் பலதசை. இந்த பலன் என்ன அப்படின்னு விசாரம் பண்ற. ஏன்னா இது வரைக்கும் உபாசனத்தை பத்தி தான் சொல்றோம், அந்த உபாசனத்தினால வரக்கூடிய பலன் என்ன, அதுக்கு சமாதானம் என்ன சொல்றதுனாக்கா, இந்த உபாசனம்ன்றதே ஒரு பிராயஷ்சித்த ரூபமா தான் இருக்கு. பிராயஷ்சித்த ரூபம்னாக்க ஒரு யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நினச்சுக்கோங்க. அப்ப யாகம் வந்து பிராயஷ்சித்தம் இல்லை, அது காமிய கர்மா, காமிய கர்மா அவ்வளவுதான். யாகம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் ஆகிறது ஒரு காமியம், நமக்கு நம்மளால ஆசைப்படக்கூடியது, நம்ம ஆசைப்படுறோம் சொர்க்கத்தை. அதுக்கோசரம் என்ன பண்றாருனாக்க யாகத்தை அனுஷ்டிக்கணும். ஒருத்தன் யாகத்தை அனுஷ்டிச்சான்னாக்க நமக்கு சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால யாகம் வந்து சாதனமா எடுத்து, யாகம் சொர்க்கமாகிற ஒரு பலனுக்கு சாதனம் உபாயம் அப்படின்னு நான் எடுத்து. ஆனால் இந்த மோக்ஷம் ஒண்ணு இருக்கோல்லையோ, இந்த மோக்ஷத்துக்கு எது உபாயம், மோக்ஷத்துக்கு எது உபாயம்னாக்க அது சித்தோபாயமான எம்பெருமான் தான் சொல்ல போகும். அப்ப இவைகள்லாம் என்னது, பத்தி யோகமோ பிரபத்தியோ எப்படி அப்படின்னாக்க பிராயசித்த ரூபமா இருக்கு. பிராயசித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா தடைகளை ஒழிச்சு வச்சிடும். என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் போக்கடிச்சிடும். இதுதான் பிராயசித்தம் பண்ற காரியம். அதனால இந்த உபாசனன்றது நம்ம பண்ற பாபங்கள், புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள், அவைகளை ஒழிச்சு கட்டிடும். அப்படியான மோட்சம் அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னாக்க, அது தானா தேசிகன் பிரதிஹதி விகமே தீதிகாச ஸ்வதோஹிங்கிற இந்த அதிகரணத்துல அதிகரண சாராடி இல்லை. பிரதிஹதி விகமே, நமக்கு தடை விலைக்கெடுத்துன்னு வச்சுக்கோங்க, தானா ஞானம் வந்துடுறது. மொத்தம் வழக்கேற்றி வச்சான், அந்த வழக்கேற்றி வச்சு வழக்கேற்றி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கூடையோ அது வேற ஒரு துணியோ போட்டு மூடி வச்சுட்டான். வழக்க மூடி வச்சுட்டான்னா இப்ப வழக்கனுடைய தீபத்தினுடைய பிரகாசமே தெரியல. இப்போ அந்த கூடையே எடுத்துட்டான், கூடையை எடுத்துட்டான்னாக்க தானாதான் பிரகாசிக்கிறதே தவிர்த்து அதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமானா அது தேவையில்லையே. ஒரு தீபத்துக்கு இன்னொரு தீபம் தேவையில்லை, மூடி வச்சதை எடுத்துட்டாலே போறோம். பிரதிஹிதி விகமே, ஒரு தடைய கணக்க எடுத்துட்டோம்னாக்கா எது எதிரா விரோதியா இருந்ததோ அந்த விரோதி போயிடும். நமக்கெல்லாம் அஞ்ஞானம் நிறைய இருக்கு, அந்த அஞ்ஞானமானது ஆச்சாரியாளருடைய உபதேசத்தினால அஞ்ஞானம் போயிடுதுன்னா நல்ல ஜானம் நமக்கு வந்துடுறதே. இவ்வளவு நமக்கு ஞானம் வந்திருக்கே, பகவானை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம், பெருமாளுடைய சரணாதிரணும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், சத்விஷயங்களை கேட்கணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், எது சத்விஷயங்களை பேசுறதுக்கு தெரியறது, இத்தனை எப்படி வந்தது? நமக்கு அஜ்ஞானம் போயிடுத்து, பிரதிஹதி போயிடுத்து, தடைங்கிறது போயிடவே நமக்கு ஞானம்ங்கிறது தானா வந்திருக்கிறது. ஞானம் தானா வந்து நிற்கவே நமக்கு என்ன குறவு? அதனால பிரதிநிதிகமே தீவிகாச சுதோகின்னு சாதிச்சார் சுவாமி. இங்கேயும் அப்படிதான், இந்த மாதிரி பிராயசித்தங்கள் உபாசனம் முதலானவைகள்லாம் அவைகளினால நமக்கு தடைகளா இருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் அவைகள்லாம் போயிடுறது. பிராயசித்த கிரமேன சிஹ பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படிங்கிறார் சாராவளியில சுவாமி தேசிகன். அதனால பிராயசித்த கிரமேன தான் இது. அதனால இந்த பிராயசித்த கிரமமா இது உபதேசிக்கப்பட்டிருக்கு, இதை பண்ணணும், உபாசனத்தை அனுஷ்டிக்கணும் இப்படி. அதனாலதான் போன அதிகரணத்துக்கு சொல்லச்சு, ஆப்பிரயான அதிகரணத்துல சொல்லச்சு, நாம நிச்சயப்படி கர்மாக்களை பண்ணிட்டே இருப்போம். பணிபாவ ரூப கர்மாக்களை, அந்த கர்மாக்களுக்கு எல்லையே கிடையாது நாம பண்ற பாபங்களுக்கு. அவைகள்லாம் போகணும்னாக்கா பகவத் சிந்தனை வேணும். எம்பெருமானுடைய சிந்தனை வர 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 பாபங்களுடைய அனுஷ்டானமும் குறையும், பண்ணின பாபங்களுடைய நாசமும் ஏற்படும். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பகவத் சிந்தனையினுடைய பலன் அது, பாபங்கள் குறைய ஆரம்பிச்சிடும், பண்ணவே மாட்டோம். அடுத்தது பண்ணின பாபங்களும் அழுகின்னு இருப்போம். அதனால அது ரொம்ப விசேஷமானது. அது இப்படி விசேஷமா இருக்கிறதுனால இந்த பிராயசித்த ரூபமான
உபாசனத்தை அனுஷ்டிச்சா இந்த கர்மாக்கள் எல்லாம் போயிடும். என்னென்ன கர்மாக்கள் போகும் அப்படின்னாக்க, பூர்வ அகம், உத்தர அகம். இந்த உபாசனம் ஆரம்பிக்கிறான், அதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட பாபங்கள், அதன் பிறகு பண்ணப்பட்ட பாபங்கள், ரெண்டு விதமான பாபங்கள். இப்ப நான் பாபம் பண்ணிட்டு இருக்கேன், உபாசனம் நான் ஆரம்பிக்கல, அந்த பாபங்கள் போகுது. இந்த பதங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பண்ணிட்டு இருக்கிற பாபங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம், பிராரப்த கர்மா இல்ல, பிராரப்த கர்மா கிடையாது. அதுக்கு அதுக்கு வந்து தனி அதிகாரமே வரப்போறது. பிராரப்த கர்மா இல்ல, சஞ்சித கர்மா தான். அதனாலதான் பண்ற பாபங்கள்லாம் பிராரப்த கர்மா கிடையாது, அதெல்லாம் சஞ்சித கர்மால சேர்ந்துட்டு இருக்கும், மொட்டை மொட்டையா சேர்ந்துட்டு இருக்கும். அந்த கர்மாக்கள் போயிடும். இது உபாசனம் பண்ணுவதற்கு முன்பு இருந்தது, அது போயிடும். அடுத்தது உபாசனம் பண்ணி முடிச்சுட்டான், உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், அதன் பிறகு பண்றான் பாருங்க, அந்த பாபங்கள் அவைகள் ஒட்டாது. முன்னாடி பண்ற பாபங்கள், பின்னாடி பண்ற பாபங்கள். உபாசனை இப்ப அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கு முன்னாடி பண்ற பாபங்களும் பின்னாடி பண்ற பாபங்களும் ரெண்டுமே இவனுக்கு வராது. முன்னாடி பண்ற பண்ணின பாபங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும், பின்னாடி பண்ற பாபங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. இது தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார் ஒவ்வொன்றும், அதை அதிகம் சேகரிச்சு சேவிக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது. சரி, இப்போ முன்னாடி பண்ண கர்மாக்கள்லாம் சஞ்சித கர்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சஞ்சித கர்மாக்கள்னா நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, அந்த கர்மாக்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சாதிச்சுட்டார். சரி, பின்னாடி பண்ற கர்மாக்கள்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா, பிராமாதிகமான கர்மாக்கள், அஜ்ஞானத்தினால பண்ற கர்மாக்கள், நம்மளை தெரியாமலே சிறிது கர்மாக்கள்லாம் நாம பண்ணுவோம், தெரியாமலே பண்றது. வீதியில் நடந்து போறோம், எத்தனையோ ஜீவராசிகள் போயிட்டு இருக்குது, எறும்பா என்ன, பசுவா இருந்தா என்ன, அல்லது பாம்பா இருந்தா என்ன, தவறையா இருந்தா என்ன, மிதிச்சிடுறோம். மிதிச்சா அது பாப்போம், அது நம்ம தெரிஞ்சு பண்றதில்லை. தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதுவும் பெரிய பாப்போம். அதே மாதிரி ஒரு விஷவிருக்ஷோபி சம்பர்த்திய ஸ்வயம் சேர்த்தும் அசாம்பிரதம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. ஒரு விஷச்செடி, விஷச்செடிய ஒத்தன் ஜலம் கொட்டி வளர்த்துடுறான், அந்த விஷச்செடிதான் அது, அது கெடுதல் தான் கொடுக்கும். ஆனா நம்ம வளர்த்த மூலியம் அந்த செடியை வெட்டுறதுக்கு கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்வயம் சேர்த்தம் அசாம்பிரதம், நம் விஷவிருஷோக்கு தந்துற விஷவிருஷத்தை வளர்த்துதா கூட அது விஷச்செடி தானே, அதை வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணக்கூடாது, அதை வெட்டக்கூடாது அப்படின்றது. அதனால இந்த மாதிரி ஒரு தாவரங்களுக்கிட்டேயே நாம கருணையை காமிக்கணும் அப்படின்னா ஜீவராசிகள் இடத்துல. ஆனா தெரியாம அதை பண்றோம் சில சமயங்கள்ல, தெரியாம பண்ணின விஷயங்கள்லாம் ஒட்டாதுன்னு அர்த்தம். தெரியாத பண்ற கர்மாக்களை நாம பண்ணினோம்னாக்க அதெல்லாம் நமக்கு ஒட்டாது. தெரிஞ்ச கர்மா நம்ம தெரிஞ்சே நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு திருப்பி பிராயசித்தம் அனுப்பிச்சே ஆகணும். அதனாலதான் சுவாமி லகுர் தண்டகா லகு சிக்ஷா ராஜபுத்திராபராதவது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ராஜபுத்திரன் ஒரு ராஜகுமாரன் பண்றான், அவன் தப்பு பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணனா கூட அதுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்துருவார். ராஜா கொடுத்து அவனை பையனுக்கு தண்டனையும் கொடுக்கணும், அவனை காப்பாத்தியும் ஆகணும், ஏன்னா ராஜா வாரிசு. அந்த மாதிரி நாம எல்லாம் ராஜகுமார ஸ்திதியில இருக்கோம், பெருமாளுக்கு நாம எல்லாம் இதான் ஒரு சொல்லுதான். அதனால நமக்கெல்லாம் தப்பு பண்ணினா கூட அந்த தப்புக்கு பகவான் சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து சிக்ஷிப்பான். அந்த சமயத்துல நம்ம பிரபத்தி பண்ணணும். அதனாலதான் பக்தி யோகநிஷ்டன் கூட சரணாந்தியை அனுஷ்டிக்கணும், இதுக்கு அங்க பிரபத்தி அப்படின்னு பேர். அங்க பிரபத்தி பண்ணணும், நித்தியப்படி பெருமாள் ஆராதனம் பண்றோம், ஆராதனம் பண்ணச்சு அபராதக்ஷமம் பிரார்த்திக்கணும், இந்த ஆசனத்துல வர தோஷங்கள் எல்லாம் அனுகிரகிக்கணும்,
இதெல்லாம் வந்து தோஷங்கள் எல்லாம் சகிச்சுக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கணும். எல்லாம் முடிஞ்ச உடனே அகத்தியானாம் சரணம் கிருத்தியானாம் அர்ஜனன் ஜனயக்ஷமஸ்த நிகழும் தேவ பிரணதார்த்தி ஹரப்பிரபுன்னு பிரார்த்திக்கிறோம். ஏன்னா அப்படி பண்ணிதான் நம்ம வந்து நம்மளுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதனால இந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணிக்கணும். இப்ப என்னென்ன ஆயிடுச்சு பாருங்க, உபாசனம் ஆரம்பிக்கிறான். உபாசனம் ஆரம்பிச்சான்னாக்க சஞ்சித கர்மாக்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும், பிராரப்த கர்மெல்லாம் போகாதுன்னு அப்புறம் சொல்ல போற. அதுக்கப்புறம் உத்தர அகங்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த உபாசனம் ஆரம்பிச்ச உடனே பண்ணப்படக்கூடிய தப்பு, அந்த தப்பு அந்த கர்மாக்கள்லாம் பிராமாதிகமா இருந்ததுன்னாக்க அஜ்ஞானம், ஞான புரஸ்தரமா பண்ணல, அஜ்ஞானத்தினால ஏதோ பண்ணிட்டான்னாக்க அவைகள்லாம் ஒட்டாது, ஒட்டாது அசலேஷம் அங்க சொல்ல போற. அதனால அது ஒட்டாது. அதே தெரிஞ்சே தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு சிக்ஷை கிடையாது. அதுதான் பிரபத்தி, அங்க பிரபத்தி மாதிரி. அங்க பிரபத்தி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுனாக்க அது நமக்கு ஒட்டாது, பெருமாள் நம்மளை காப்பாத்திடுவார். அதையும் நாம அதுக்கு பிராயசித்தானு டிக்கல அப்படியானாக்க லகுர் தண்டக ஏதோ சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து நம்மள அதுல இருந்து பெருமாள்லேருந்து மீட்டு வந்துருவாரு. இன்னொன்னு, அந்த மாதிரி ஒரு அங்க பிரபத்தி எல்லாம் பண்ணினோம்னாக்க பெருமாள் என்ன பண்ணுவாருனாக்க அந்த பிராயசித்த ஸ்தானத்துல அவர் எழுந்துள்ளே உட்காந்துருவார். நான் இருக்கேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் எழுந்து அந்த ஸ்தானத்துல உட்காந்துருவார். அவர் இருந்துருவார், அவர் இருந்து நம்மளை ரட்சிக்கிறார். பகவானுடைய வாத்சல்யம் இருக்கே, ஒரு பக்தின்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சுட்டான்னாக்க அல்லது பிரபத்தியை அனுப்பிச்சுட்டான்னாக்க அவன் எவ்வளவு தூரம் நம்ம குதிரை எறங்கி வராம பாருங்க, எப்படி எப்படிலாம் நம்மளை ரட்சிக்கிறான் இந்திரமான். ஆகையினால இது ததவிகமாதீரனத்தினுடைய சாரம். ஆக ஒருத்தன் உபாசனத்தை ஆரம்பிச்சான்னாக்க அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அப்படி வந்துருத்துனாக்க பிராயசித்தங்க அனுஷ்டிச்சு எல்லாத்தையும் போக்கடிச்சுடலாம். ஆனால் மேன்மேலும் நல்ல தசை தான் வரும் நமக்கு, உத்தம தசை வரும். அதோகதிங்கிறது வரவே வராது. பெருமாள் கர்மயோகத்தை ஒருத்தன் ஆரம்பிக்கிறானா அதுக்கு சொல்லச்சு கீதையில, நேக அதிக்கிரமண அசோஸ்தி பிரச்சவாயோன வித்யதே அப்படிங்கிற ஆரம்பிச்சுட்டான்னாக்க அவனுக்கு கெடுதலே வராதான். அப்பாதியில விட்டுட்டான் அப்பவும் அவனுக்கு கெடுதல் வராது, பாபம் வராது அவனுக்கு. ஏன்ன, பலத்தை எதிர்பார்க்காம கர்மயோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டான் அவன், அதனால அவனுக்கு ஒரு தோஷமும் வராது அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் ஆறாம் அத்தியாயத்துல அதை கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன், இது மாதிரி நடுவுல விட்டான்னா என்ன பண்றதுன்னு. ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், அவனுக்கு வசந்த குலத்துல பிறப்பு வரும். வசந்த குலத்துல பிறந்து இவன் திருப்பி கர்மயோகத்தை ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு மேல 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 போய் பக்தி யோக நட்சணா மாதிரி என்னையே அடைஞ்சிருவான்லாம் நிறைய சாதிக்கிறார் பெருமான் கீதையில. அதனால இந்த இதுதான் மேன்மை, இந்த பக்தி யோகத்தினுடைய மேன்மையை சொல்றதுக்கோசரம் தான் இந்த அஞ்சு அதிகரணங்கள் வரப்போறது. எப்படி எப்படிலாம் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் இவைகள் போக்கடிக்கும், அதனால நமக்கு என்ன என்ன நன்மைகள்லாம் விளையும். அதனால சித்தோபாயமான எம்பெருமான் எப்படி நம்மளை அனுகிரகிப்பான், எப்படி ரட்சிப்பான், அதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணங்கள்லாம் வருது. நிஜமா நாவல் பாக்கம் அக்னிஹோத்திரம் சுவாமி வாசுதேவாச்சாரருடைய பிதாமகர் தாத்தா அந்த சுவாமி சாதிப்பேரா எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சேவிக்கிறாளே, அதை சேவிச்சாக்க எவ்வளவோ பாபங்கள் போகும் தெரியுமா. இத்தனை கிருச்சிரங்கள், கிருச்சிரம்னா பிராயசித்த ரூபங்கள், நம்ம பண்ண தப்புக்கு பிராயசித்த ரூபமா இருக்கிறது கிருச்சிரங்கள்லாம். நம்ம எல்லாம் ஆத்திர கல்யாண கார்த்திகள்லாம் பண்ணச்சே கிருச்சிரம் பண்ணிப்போம், எத்தஞ்சி தட்சிணாம் எதோ தட்சிணாம் ஸ்வீகிருத்தி எல்லாம் சொல்லி எஸ்னை கஸ்னை இதே பிராமணாய சம்பிரதே நமஹா நமமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சமர்ப்பிப்போம். இதுக்கெல்லாம் கிருச்சிரம்னு பேரு. இந்த கிருச்சிரமானது பாபத்தெல்லாம் போக்கடிக்கும், பாபத்தை போக்கடிக்கிறதுமே வருது. ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கு பாருங்கோ, அதை சேவிச்சாலே பாபங்கள்லாம் போயிடுமா. கிருச்சிரம் இது பெரிய கிருச்சிரம், நிறைய கிருச்சிரம், ஆயிரம் கிருச்சிரத்துக்கு சமம் அப்படின்ற, ஆயிரம் பிராயசித்தத்துக்கு சமம் ஸ்ரீபாஷ்யகாரருடைய ஸ்ரீசுக்திகள்.
அது பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்திகள் இல்ல, பெருமானுடைய ஸ்ரீசூக்திகள். எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய நியமனத்தினால எம்பெருமானால் அனுகிரகித்தது இது. உபனிஷத்து, ஸ்மிருதிகள், கீதைகள், பிரம்மசூத்திரம், அப்புறம் போதாயனருடைய விருத்தி கிரந்தம், அது அத்தனையும் அனுசரிச்சு எம்பெருமானாரால் அனுகிரகிக்கப்பட்ட எம்பெருமானார் தரிசனம் இது. அதை நம்ம சேவிக்கிறவன் இதுலயே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டங்கள்லாம் போயிடுறது, பாபங்கள்லாம் போறதுன்னாக்க சாட்சாத் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்க எவ்வளவு புண்ணியம், எத்தனை நமக்கு அனுகூலங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் இது. இது உங்க புண்ணியத்தினால அடியேன் ஏதோ ரெண்டு கிரந்தங்களை பாக்குறேன் சொல்ல முடியறது, கேட்கிறவாளும் சொல்றவாளும் அவ்வளவு புண்ணியவான்கள், பரம பாக்கியமா நினைச்சிட்டு இன்னைக்கு போறோம். அஸ்மத் குரு பரம்பராய்.